நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். வாஸ்து சம்பந்தமான விஷயம், ஜோதிடம் சம்பந்தமான விஷயம், அன்றைய தினங்கள் வரக்கூடிய விரதங்களை பற்றி எல்லாம் பேசுகிறேன். நான் சொல்கிறத கேட்டு அதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து எனக்கு தரக்கூடிய ஆதரவுக்கு எனக்கு பெரு மகிழ்ச்சியாக உள்ளது. நீங்கள் தரக்கூடிய ஆதரவு எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. இன்றைய தினம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடங்களை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். எந்தெந்த இடத்துலெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால், மகாலட்சுமி என்பது செல்வத்திற்கு அதிபதியான கடவுள் என்பது எல்லாருக்கும் தெரியும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும், வசதி வாய்ப்புகள் கிடைக்கணும், சகல தனங்கள், தானியங்கள், வஸ்துக்கள், வாகனங்கள், சகல போகங்களும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும், சகல போகங்களையும் அனுபவிக்க வேண்டும், செல்வத்தோடும் செல்வாக்கோடும் நாங்கள் வசிக்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக மகாலட்சுமியின் பரிபூர்ணமான அனுக்கிரகம் எங்களுக்கு தேவை. மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே போதும் எங்களை துன்பத்திலிருந்து மீட்டு வரத்துக்கு. பொருளாதாரம் மட்டுமில்லாமல் சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக, இன்பத்துக்காக, அதிர்ஷ்டத்துக்காக, எல்லாத்துக்காகவும் கும்பிட வேண்டிய ஒரே தெய்வம் மகாலட்சுமி. வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லாத சிறப்பு மகாலட்சுமிக்கு உண்டு. மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டுமாக இருந்தால், செல்வாக்கு ஏற்பட வேண்டுமாக இருந்தால், கௌரவம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், சகல போகங்களையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை ஒன்றே போதும். நான் ரெண்டு விஷயம் இப்போவும் சொல்கிறது, பெருமாளை கும்பிடுறதா இருந்தால் பெருமாளினுடைய பாதத்தை பார்த்து கும்பிடுங்கள், ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான தகவல் உண்டு. எப்போ நீங்கள் பெருமாளை கும்பிட்றதா இருந்தால் முதல்ல பெருமாளினுடைய பாதத்தை பார்த்து வணக்கம் செலுத்துங்கள். பெருமாளினுடைய பாதத்தில் தான் பெருமாளினுடைய சக்தி உண்டு. அதே மாதிரி நீங்கள் மகாலட்சுமியை கும்பிட வேண்டுமாக இருந்தால் மகாலட்சுமியின் கண்ணை பார்த்து கும்பிடுங்கள். பெருமாளினுடைய பாதத்தில் இருக்கிற சக்தி மாதிரி மகாலட்சுமியின் கண்களில் தான் பெரிய சக்தி உண்டு. எப்பவும் பெண் தெய்வங்களை வணங்கக்குள்ள அந்த தெய்வங்களுடைய கண்ணை நேருக்கு நேராக பார்த்து கும்பிடுங்கள். பெருமாளுடைய அம்பிகையின் கடைக்கண் பார்வை, மகாலட்சுமி ஒரு ஓரக்கண்ணில் கடை முழுமையாக எங்களை பார்க்கத்தவள ஓரக்கண்ணில் லேசாக மகாலட்சுமியில் பார்வை பெற்றாலும் நாங்கள் எல்லோரும் குபேரனாக மாறிவிடலாம். எனவே லட்சுமியை பற்றி சொல்லிட்டேன். இப்போ லட்சுமி எந்தெந்த இடத்தில் இருக்கின்றாள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்தந்த இடத்தில் லட்சுமியை நோக்கி நீங்கள் வணங்கலாம். பசுவின் பின்புறத்திலே மகாலட்சுமி வாசம் செய்கின்றால், நாங்கள் அதனால தான் கோபூஜை செய்யக்குள்ள மாட்டிட முகத்துக்கு ஒன்றும் செய்கிறதில்லை பெருசாக. அங்கேயும் ஒரு பொட்டு வச்சு மாலை போட்டு பட்டு கட்டி என்ன செஞ்சாலும் மாட்டினுடைய பின்புறத்தில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால். பசு மாட்டினுடைய உடம்பு பூராக 33 கோடி தேவர்களும் வாசம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தேவதைகள் வாசம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தேவதைகள் என்று பார்த்து வரைக்குள்ள பசு மாட்டினுடைய பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். அதனால தான் பசுமாடை எப்பவும் பின்புறத்தை பார்த்து வணங்க வேண்டும், பின்புறத்துக்கு தூபம் தீபம் காட்ட வேண்டும், பின்புறத்துக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும், பின்புறத்தை ஆராதனை செய்ய வேண்டும். தொட்டு கும்பிட்டு பசுமாடை கும்புறதா இருந்தால் பசுமாட்டுடைய மூஞ்சியை தொட்டு கும்புறதில்லை, பின்புறத்தை தொட்டு வணங்க வேண்டும். பசுமாட்டின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். சரி, பசுமாட்டுக்கு பின்புறம் யானையினுடைய முகத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால், அதனால தான் பசுமாட்டுக்கு அப்படி பின்புறமோ யானைக்கு முன்புறம், யானையினுடைய முகத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால். அதனால தான் நாங்கள் கஜலட்சுமி என்ற ஒரு படத்தை சிறப்பித்து நான் எப்பவும் எல்லாருக்கும் சொல்கிறது, என்னட்ட வாராக்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, நீங்கள் வீட்டு வாசலில் உள்ளுக்கு பார்க்குற மாதிரி ஒரு கஜலட்சுமி படத்தை மாட்டி வை. கஜலட்சுமி தானே, கஜம் என்றால் யானை, ரெண்டு பக்கம் ரெண்டு யானை இருக்கும், அதோட லட்சுமி இருக்கும், அல்லது யானையினுடைய முகம் இருக்கும், அதில் லட்சுமியினுடைய படம் இருக்கும், இதெல்லாம் கஜலட்சுமி படம். கஜலட்சுமி, கஜத்தோடு இருக்கக்கூடிய லட்சுமி படத்தை வீட்டில் வைத்தால் செல்வம் குறையாது, நிலையாக நீக்கமர நிறைந்திருக்கும். அதனால் பசுமாட்டினுடைய பின்புறத்திலும் யானையினுடைய முகத்தில், யானையை முகத்தை தொட்டு கும்பிடுவோம். யானையின் தும்பிக்கையால் ஆசீர்வாதம் வாங்கினால் எங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். வெள்ளை நிறமுள்ள வாசனை மலர்களில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள்.
வெள்ளை நிறமுள்ள வாசனை மலர்கள், மல்லிகைப்பூவாக இருக்கலாம், முல்லைப்பூவாக இருக்கலாம், நல்ல வாசனையான மலராக இருக்கணும், வெள்ளையாக இருக்க வேண்டும். அந்த பூக்களில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். எரிகின்ற ஏற்றப்பட்ட குத்து விளக்கில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால், ஒரு தீபத்தை ஏற்று நீங்கள்னா அந்த தீப சுடர் மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. நீங்கள் மகாலட்சுமிக்கு வந்து வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப சுடரில் மகாலட்சுமி இருப்பதாக நீங்கள் வழிபாடு செய்து வரலாம். அதனால தான் சுமங்கலி பூசைகளுக்கெல்லாம் விளக்கு ஏற்றுறது. வீட்டில் லட்சுமி கடாட்சம் என்று லட்சுமி விளக்குண்டே ஒன்று, அஷ்டலட்சுமி தீபம், எட்டு லட்சுமிகளோட படத்தை போட்டு ஒரு தீபம், அது லட்சுமி தீபம்ன்றது. காமாட்சி தீபம் என்று சொல்கிறது, அஷ்டலட்சுமி தீபம்னு சொல்லுது, கஜலட்சுமி தீபம்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு தீபத்தில் சுடரை நீங்கள் ஏற்றி வைத்தால் அந்த தீப சுடரில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால், சந்தனத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால், அதனால தான் சந்தன பொட்டை வைக்க சொல்லு, சந்தன பொட்டை கூட முகத்தில் வச்சா அந்த சந்தனத்தில் மகாலட்சுமி, சந்தனத்தில் மகாலட்சுமி. தாம்பூலத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால், தாம்பூலம்னா வெற்றிலை, வெற்றிலை வந்து எப்பவும் லட்சுமீகரமானது, அதனால தான் வெற்றிலைக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, வெற்றிலையை காலால் மிதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, காலில் வெத்தலை படக்கூடாதுன்னு சொல்கிறது. மகாலட்சுமி தாம்பூலத்தில் ஒரு நல்ல காரியமாக இருந்தால் லட்சுமி கடாட்சத்துக்காக, இப்போ ஒரு நிச்சயதார்த்தம் செய்திருந்தால் வெற்றிலையை மாற்றி நிச்சயதார்த்தம் செய்வது, ஒருவரை வரவேற்பதாக இருந்தால் வெற்றிலையை கொடுத்து வரவேற்பது, இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் இலங்கையில் ரொம்ப விசேஷமானது. ஒருத்தர் வெற்றிலையை கொடுத்து வரவேற்பு உபச்சாரம் செய்கிறது, என்னென்னா அங்கே லட்சுமி வாசம் செய்கின்றால். கோமயம், பசுமாட்டினுடைய சாணத்தை கோமயம் என்று சொல், கோசலம் என்றால் பசுமாட்டினுடைய சிறுநீர், கோமயம் என்றால் பசுமாட்டினுடைய சாணம், கோமயத்தில் லட்சுமி வாசம் செய்கின்றால், அதனால தான் வீட்டு வாசலில் பசுமாட்டினுடைய சாணத்தை தண்ணியில் கரைச்சி அதை தெளித்து அதுக்கு மேலே கோலம் போடுறது, அல்லது பசுமாட்டு சாணத்தினால் மெழுகி, அந்த காலத்திலலாம் கோலம், வீட்டு வாசல்லையே பசுமாட்டின் சாணத்தை போட்டு வச்சுருந்தீங்கன்னா அங்கே மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். உள்ளங்கையில், எல்லோருடைய வலது உள்ளங்கையிலும் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். அதனால தான் நாங்கள் சொல்கிறது, காலையில் எழும்பின உடனே முதல் முதல்ல கையில் தான் உங்களோட கண்ணை முடிக்கணும். விடிய எழும்பினோடனே கண்ணை துறக்கக்கூடாது. உங்களுக்கு முழிப்பு வந்தோடனே முதல்ல முழித்த உடனே கை உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கணும். அதனால் விடிய எழும்பி நித்திரப்பாயில் எழும்பேக்கலையே கண்ணுக்கு முன்னுக்கு உங்களுடைய கையை வச்சுக்கொண்டு முதல் முதல் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நீங்கள் முழித்தீர்களாக இருந்தால் அன்று பூராக லட்சுமி கடாட்சம் நிறைந்த நாளாக இருக்கும். உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். வேள்வி புகையில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால், யாகங்கள் ஓமங்கள் எல்லாம் கோயிலில் நடக்கும் கூட அந்த ஓம புகையில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். அதே மாதிரி பசுமாட்டின் கால் தூசியில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். நாலஞ்சு பசுமாடு போச்சுன்னா புழுதி கிளம்பி பறக்கும், அந்த புழுதியில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு பிரயோசனப்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்தில் சில செய்யக்கூடாத விஷயங்களை பற்றியும் இன்றைக்கு நான் சொல்லித்தரேன். எப்பவும் அக்னி நெருப்பை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. ஏன் வாயால் ஊதக்கூடாதா? வாயால் ஊதுனீங்கண்டா அதில் எச்சில் வரும். வீட்டில் விளக்கை ஏற்றிட்டீங்க, ஃபூ அண்டு ஊதி அணைக்கக்கூடாது. அப்படி ஊதினா எச்சில் பட்டுரும் அந்த விளக்கில். வீட்டில் ஏற்றின தீபங்கள், கோயிலில் ஏற்றின தீபங்கள், ஊதுபத்தி காட்டைக்கில் ஊதுபத்தி ஃபூ அண்டு ஊதி அணைக்கிறது, வீட்டில் நெருப்பு தணல் போடுவீங்க சாம்பிராணி போடுறதுக்கு, அதை ஃபூ ஃபூன்னு ஊதிக்கொண்டே இருப்பீங்க, ஊதக்கூடாது. அப்படி ஊதினால், வாயினால் ஊதினால் உங்களோட எச்சில் அதெல்லாம் பறக்கும். அதனால் நெருப்பை அல்லது தீபத்தை வாயால் ஊதி அணைக்க, வீட்டில் சாம்பிராணி போடக்கில் அதை கண்டிப்பாக ஊதக்கூடாது. அம்மி, உலக்கை, முரம், வாசல்படி, இந்த இடத்துல பெண்கள் அல்லது ஆண்கள் யாருமே உட்காரக்கூடாது. சில பேர் அம்மிக்கு மேலே உட்கார்ந்துருந்து பெண் இப்போ திண்ணையில் பேசி கொண்டு இருப்பினும், அம்மிக்கு மேலே உட்காரக்கூடாது, உலக்கைக்கு மேலே உட்காரக்கூடாது. முரம் என்றால் சுழகுன்ற அர்த்தம், உட்காரக்கூடாது. வாசல் படியில் உட்காரக்கூடாது, உட்கார்ந்து கதை பேசக்கூடாது வாசல் படியில். இப்போ அன்னம், உப்பு, அதே நேரத்தில் நெய், இதை கைகளினால் பரிமாறக்கூடாது. அதாவது கையால் அள்ளி சாதத்தை போடக்கூடாது, கையால் அன்னத்தை. ஏனென்றால் நாங்கள் இறந்து போனவர்களுக்கு பிண்டம் தான் கையில் அள்ளி போடுறது, இறந்தவர்களுக்கு உண்டான பிண்டம். அதனால் சாப்பிடக்குள்ள ஒரு கரண்டியால் தான் சோறு அள்ளி போடணுமே தவிர, சாதத்தை பரிமாற வேண்டுமே தவிர, வெறும் கையினால் பரிமாறக்கூடாது.
ரெண்டாவது உப்பு. பல பேருக்கு உப்பு வலி கையில் போகிற பழக்கம் இருக்குது. உப்பு கையினால் போடக்கூடாது, லட்சுமி கடாட்சம் நீங்கி விடும். ஒரு கரண்டியால் தான் உப்பள்ளி போடணும். அதே மாதிரி நெய் விரதா இருந்தாலும் போத்தலோடு விடக்கூடாது, கிண்ணத்தோடு விடக்கூடாது, ஒரு கரண்டியினால் அள்ளி பரிவார வேண்டும். அப்போ அன்னம் போடுறதா இருந்தால் கையால் அள்ளக்கூடாது, கரண்டியால் அள்ள வேணும். உப்பு பரிமாறுறதா இருந்தால் கரண்டி வேணும். நெய் பரிமாறுவதாக இருந்தால் கரண்டியால் போடணும், கையால் பள்ளி கூடாது. வெள்ளிக்கிழமை கீரை சமைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை இது வந்து இந்துக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரியாதாக்கள் கடைப்பிடிங்க. வெள்ளிக்கிழமையில் கீரை சமைக்கிறதில்லை. கீரை என்கின்ற உணவை வெள்ளிக்கிழமையில் சமைக்கக்கூடாது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இரவில் வேட்டி துவைக்கக்கூடாது. ஆண்கள் உடுத்தக்கூடிய வஸ்திரத்தை இரவில் துவைக்கக்கூடாது. பல பேருக்கு பழக்கம் ராத்திரியில் கொண்டே வாஷிங் மிஷினில் போடுறது அல்லது துவைக்கிறது. எப்பவும் பகலில் துவைக்கணும், இதை விட சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு பொதுவாக எந்த உடுப்பையும் துவைக்கிற பழக்கத்தை வைக்கக்கூடாது. குப்பையை இரவில் வீட்டுக்கு வெளியே கொட்டக்கூடாது. வீட்டில் இருக்கிற குப்பையை 6 மணிக்கு தீபம் ஏற்றிட்டு பண்ணால் வீட்டுக்கு வெளியில் கொண்டு கொட்டக்கூடாது. அது இப்போவும் நாங்கள் சொல்லி வர்றது. இரவில் கீரை சமைக்கக்கூடாது. மாதிரி இஞ்சி, இரவில் இஞ்சி, பாவக்காய், தயிர் இதெல்லாம் சமையல் செய்யக்கூடாது. கீரை சமைக்கக்கூடாது, பாவக்காய் சமைக்கக்கூடாது, இஞ்சி சமைக்கக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் இரவில் செய்யக்கூடாது. அதே மாதிரி விளக்கில் ஒரு கத்திரியை ஏற்றிட்டீங்கன்னா அடுத்த முறை அந்த எரிஞ்ச கருப்பை முழுமையாக எடுத்துகிட்டு தீபம் ஏற்றணும், இல்லை வேறு திரி போடணும். இதை விட ஏற்கனவே எரிந்த திரியில் விளக்கு ஏற்றக்கூடாது. என்ன நேர்களே, இன்றைய தினம் சில அற்புதமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். நாளும் மேலும் பல விஷயத்தை தெரிந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.